ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே ஒரு பெரிய ஒரு ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அசால்ட்டாக கூலாக அவர் மறுபடியும் கிளம்பி கூலி படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டார் தலைவர். ஸோ அவர் இறங்கினாலும் பரபரப்பாகுது, போனாலும் பரபரப்பாகுது. இறங்கும் போதே அரசியலை பற்றி கேள்வி கேட்டாங்க, அரசியலை பற்றி கேள்வி கேட்க வேணாம் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து இப்போ அந்த படையப்பா சமயத்தில் இந்த தலைவரை பார்த்த மாதிரியே இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலாக ஒரு 51 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இப்போ அமைதியாக வைசாக் போயிட்டார்னு நினைக்கிறேன்ல. ஆமாப்பா, ஸோ நீங்கள் அப்படியே ரைமிங்காக சொல்லிட்டீங்க, கூலாக வந்துட்டு கூலி ஷூட்டிங்க்கு போயிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பேசின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் இல்லாமல் மனசில் ஐயோ சாங்கோட அதை பற்றி பேசியிருந்தார்ல. ஆமாம்மா, இந்த காரில் ஏறும்போது ரிப்போர்ட்ரு என்னங்க ஐ மீன் சன்ல இருந்து தான் கேட்குறாங்க, ரெண்டு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க போலக்கு. தலைவர் வீட்டு வாசலில் ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்காரு, ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட் இருந்திருக்காரு, ரெண்டு பேருமே தலைவரை மடங்கி பிடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர்ட்டையும் கரெக்டாக ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டார். ஆ, இப்போ சொல்லுங்கள் மேட்ரு. அதுதான், ஒரு சாங் ஹிட்டுக்கு இந்த மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்காம எல்லாருக்குமே சொல்லியிருந்தாரு. மாஸ்டர் பற்றி பேசியிருந்தார், டான்ஸ் மாஸ்டர் பற்றி பேசியிருந்தாரு, அப்புறம் ரைட்டர் பற்றி பேசியிருந்தார், எழுதினவங்க. ஸோ ஓவராலாகவே அந்த சாங் வந்து என்னால ஹிட்டாலப்பா, இவ்வளோ பேர் இருக்காங்க பின்னாடி, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை ஹிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். கூல், அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணுறது தலைவருக்கே உரித்தான ஒரு சிறப்பான விஷயம். எல்லாரையும் பாராட்டி பேசுறது, வேற படத்தையே பாராட்டுவார், அவர் படத்தை ஒர்க் பண்ணவங்க பாராட்ட மாட்டாரா? குறிப்பாக அந்த பாஸ் பற்றி பேசினார்ல ஜனனி. ஆமாப்பா, அது என்னன்னா லைக் ஒரு மிஸ்டேக் நடந்தால் அதை உடனே அக்னாலேஜ் பண்ணுறது வந்து அவரோட இதுன்னு நினைக்கிறேன், ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நடந்திருக்கு, ஒரு சிலருக்கு பாஸ் இருந்தும் அலோ பண்ணலை. பெங்களூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, ஃப்ளைட்லாம் போட்டு வந்திருக்காங்க போலருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதை கரெக்டாக. ஆனால் இவர் சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா தேவையில்லையே. எப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க ப்ரொடக்ஷனில் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம், பட் அதை தெளிவாக சொல்கிறேன், ரெண்டு தடவை சொல்கிறேன். ஏர்போர்ட்டில் அந்த ரிப்போர்ட் சொன்னார், வீட்டு அந்த காருக்குள்ளேயும் சொன்னார், அந்த மாதிரி நடந்துச்சு, இனிமேல் நடக்கக்கூடாது, மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல, ரசிகர்களை பற்றி யோசிக்கிறார் அப்படிங்கும்போது ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அவரை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தார், தமிழ் குமரன். ஸோ அவருமே வந்து மை ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் டு ரஜினி சார் ஃபார் யூர் கைண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணியிருந்தார். ஸோ லைக் நம்ம பிஹைண்ட் தி ஸ்க்ரீன்ஸ் இதுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஒரு எல்லாரையும் இணைக்கிற புள்ளியாக வந்து இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணது அவருக்கு ஒரு பெரிய ஹாப்பி பூஸ்டாக இருந்திருக்கும். ஆமாம், பொதுவாக தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணலையே ஒழிய அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து இவர் எல்லாம் யோசிப்பாருன்னு சொல்லுவாங்க. அது இதுதான் சி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்திரன் சமயத்தில், சிவாஜி சமயத்தில், எந்திரன் சமயத்தில் அப்போ இருந்த ஒரு முக்கியமான புள்ளி, ஐ மீன் சன் பிக்சர்ஸில் அவரை பற்றி பயங்கரமாக பாராட்டி பேசியிருந்தார். அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒர்க் பண்ணதுன்னு சொல்லி. அதே மாதிரி ஜெயிலர்லேயும் பாராட்டினார், ஞாபகம் இருக்கா? ஆடியோ லான்ச்சில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருப்பாருங்க, அவர் பம்பரமாக சுற்றுவார். கலாநிதி மாறன் அவர்கள் வந்து தன்னுடைய நெருங்கிய நண்பரை கூடவே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இல்லை சொல்ல மாட்டாங்கல்ல. டெக்னீஷியன்ஸ்னால் அந்த வெளியே தெரியுது, அவங்கள மட்டும்தான் பேசுவாங்க. பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ், அவங்களுடைய ஒர்க் ப்ரெஷர்லாம் சாதாரணமான விஷயமே இல்லை. ஸோ தலைவர் அவர் சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது, கேட்கும்போது. கண்டிப்பாக. அண்ட் இப்போ வேட்டையினோட ட்ரெய்லர் எப்போ வரப்போகுது? எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 2nd. இதில் முன்னாடியே சொன்னோம் நம்ம, ஐ மீன் ஆடியோ லான்ச் மட்டும்தான் வரும், ட்ரெய்லரை வந்து ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் விடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் கேட்டீங்க அது எப்படி நல்லா இருக்காதே அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் இப்போது டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க, அதுலேயும் அவங்க முழுசாக அதையும் ரிவீல் பண்ணல. பட் அக்டோபர் 2nd இல்லை 3rd வந்து படத்தினுடைய ட்ரெய்லர் வருது, தியேட்ரிக்கல் ட்ரெய்லர். ஐ மீன் சென்சார்லாம் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, சென்சார் வாங்குவாங்க ட்ரெய்லருக்கும், அதை தியேட்டரில் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2nd இல்லை 3rd ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அருண்குமார் தர்மன் ஒருத்தர் போட்டிருந்தாரு பாப், நீங்கள் கெஸ் பண்ண எல்லாமே ராங், வெயிட் பண்ணுங்கள் அக்டோபர் 2nd ட்ரெய்லர் வரும்னு. ஆக்சுவலாக நீங்கள் இப்படி கெஸ் பண்ணுவீங்கன்னு அவர் எதிர்பார்க்காம ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஓகே, ஸோ நீங்களும் அக்டோபர் 2nd சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம். ஓகே ஓகே. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் வெளியே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது வெளியே தெரிய ஆரம்பிச்சு, அக்டோபர் 2nd கன்ஃபார்மாக வந்துருந்தோம் நினைக்கிறேன், 2nd இல்லை 3rd. ஓகே, அண்ட் இப்போ டீசர் ஆல்ரெடி நம்ம ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஸோ டீசர் பார்த்துட்டோம். இது வந்து லைக் எந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைச்சிருக்கு, இது என்ன சொல்றது, ஃபேன்ஸ் மத்தியில் ஆர் தே ஹாப்பி? நீங்கள் எனக்கு கேட்குறது புரியுது, ரொம்ப ரொம்ப கமர்ஷியல் இல்லாமல் இருக்கு, ஏன்னா
ஒரு மாஸ் ஹீரோக்களுடைய ட்ரெயிலர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் எலிமெண்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும், பயங்கரமான பில்டப் இருக்கும், ஒரு இன்ட்ரோ ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். இது அந்த அளவு அப்படி இல்லை. கண்டென்ட் ஓரியன்ட் ப்ளஸ் அதில் தலைவருக்கான அந்த கேரக்டருக்கான ஒரு வெயிட் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா. இன்ஃபேக்ட் தலைவர் பயந்துட்டு நிற்கிற மாதிரிலாம் ஒரு ஷார்ட் வருது. எனக்கு தெரிஞ்சு இது ரீச் தாங்க. ஏன்னா இப்போது ஓவராலாகவே ஃபிலிம் கோயர்ஸினுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு. ரொம்ப கமர்ஷியல் நமக்கு இப்போ பிடிக்க மாட்டேங்குது, அதை கொஞ்சம் கிரின்ச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். இது ஒரு நல்ல மூவ் ஆக்சுவலி. தலைவரோட கரியரில் அவருக்கேற்ற மாதிரி அவரை ஃபேன்ஸை பற்றி யோசிக்கிறாருன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ரெண்டுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டீசர் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரீச் தான், கண்டிப்பாக சம்மர் ரீச். சூப்பர் பாப். அண்ட் ஒரு இது இல்லாமல் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். எப்பயுமே இந்த கதையை பற்றி நம்ம பேசணும், அதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இது வந்து சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய பேர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால கேட்குறேன். இதோ நீங்கள் வில்லங்கமாக கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியுது. இல்லை இல்லை இல்லை, நான் அதை வில்லங்கமாக கேட்கல, பட் பதில் எப்படி வருதுன்னு தெரியல. அவர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, சகுனி நிறைந்த இந்த இதில். அப்போ சகுனி யாரு, யார் அவர் மென்ஷன் பண்றாரு? சோஷியல் மீடியா புள்ளி தாங்க போட்டுட்டு இருக்காங்க, அதுதான் தான் கேட்கிறேன். கேட்குறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி யாரையுமே குறிப்பிடலை. தெரிஞ்சு கக்கா கழுவு கதையே பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பை பொறுத்தான் சொன்னார். அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது அவர் நிறையா பேர் எதிர்த்துருக்காங்க, நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவர் சொன்னார், எனக்கு வந்து எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவருடைய சக்ஸஸை தான் சொல்கிறார், நான் கழுகு மாதிரி உயர உயர பறந்துட்டேன், என்னை விமர்சனம் பண்ணவங்க வந்து காக்கா மாதிரி அவங்களால ஒரு சில ஸ்டேஜுக்கு மேலே ஏறி வர முடியல அப்படின்னார். பட் இங்கே குறும்புக்கார நிறையா யூடியூபர்ஸ் அதை லிங்க் பண்ணி போட்டாங்க, அது அப்படி இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ அவர் சொன்ன சகுனையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபிலாசபர் ஆக்சுவலி. ரஜினி சார் நிறையா ஃபிலாசபிக்கலாக கருத்துக்கள் சொல்லிட்டே இருப்பார். அப்படி தான் சொல்கிறார், இப்போ இது வந்து ஒரு கலியுகம், நம்மளை சுற்றி எல்லா கெட்டவங்களும் இருக்காங்க, அப்படிப்பட்ட உலகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாது. அதுக்காக கெட்டவனாக இருக்குன்னு சொல்ல, சாதுரியமாக இருக்கணும், சாணக்கியத்தனமாக இருக்குன்றது, நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருக்குன்ட்டு சொல்லார், ஸ்மார்ட்டாக இருக்கணும்னு சொல்லார். அதுதான் இல்லை, கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, அடுத்து இப்போ அக்டோபர் 10 ரொம்ப கிட்ட நெருக்கத்தில் இருக்கும். புக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், ஸோ அடுத்து அதை பற்றின விஷயங்கள்லாம் இப்போ பரபரப்பாக 18 இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல ப்ரீமியர் ஷோ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, பல்க் புக்கிங் அப்படியே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டே இருக்கு, பயங்கர டிமாண்ட். ஸோ அதான் யூஎஸில் எப்பயுமே அங்கே தான் ஃபஸ்ட்டு, முதல்ல அங்கே தான் பார்ப்பாங்க. இப்போயும் டிக்கெட் புக்கிங் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லா பக்கம், அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நம்மளுக்கு லேட்டாக தான் ஆகும், ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் பாப் கண்டிப்பாங்க. அது என்ன வேறு வழியே இல்லை, அப்படி தூக்கமே வராது, முதலாம் நைட்டு இருந்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாப் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க மீன் சொல்லிட்டு, ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதில் பிரவீன் சிஏ அவர் ஆக்சுவலி நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். ஸோ நமக்கு நிறைய விஷ் பண்ணியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச். அண்டு அவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, லைக் 100 கேட்டிருக்காரு, 100 தடவை பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்காத தலைவர் படம்னா நீங்கள் என்ன படம் சொல்லுவீங்க? பாஷா. அப்படியா? பாஷா தான், வாய்ப்பே இல்லை. அது அதான், பாஷாவை பார்த்து ஒரு 100 படம் தமிழில் மட்டுமே எடுத்திருப்பாங்க கண்டிப்பாக. அந்த இன்ஸ்பிரேஷன் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு மூமெண்ட்டில். அசுரன் இன்ட்ரோ பிளாக்கே பார்த்தீங்கன்னா பாஷா மூமெண்ட் தான் அது. ஒரு சாதாரணமாக இருக்க ஒரு ஆள், ஒரு வேற வழியே இல்லைங்கும் போது நான் சுயரூபத்தை காட்டுறான் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா, அசுரன் டோட்டலாக கதை களம் எல்லாமே வேற, பட் அந்த மூமெண்ட் வந்து பாஷா வந்துருவோம். ஸோ பாஷா இப்போ வரைக்கும் எல்லா ரஜினி சார் ரஜினி ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ படங்கள் இருக்குது, படையப்பா நிறையா படம் சொல்லலாம், முள்ளுமலரம், அஃப்கோர்ஸ் சிவாஜி, இப்போ வந்து ஜெயிலர், பட் பாஷா வந்து ஒரு எவர்கிரீன். அது 100 தடவை இல்லை, 1000 தடவை பார்த்தாலும் ரசிகர்களுக்கு வந்து சலிக்கவே சலிக்காது. ஐயோ, என்னோட தம்பி வந்து இந்த மாதிரி நிறைய ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கான், வீட்டிலலாம் நாங்கள் சண்டை போட்டிருக்கோம், ஏன் எத்தனை தடவை இந்த படத்தை திரும்ப பார்க்குற அப்படின்னு நாங்கள் ஃபைட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில். சண்டில் பாஷா எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைம் டைமில், எப்போ போட்டாலுமே அதிரி புதிரி தான் அந்த படம். ஈவன் படையப்பா சொல்கிறேன், ரிப்பீட்டடாக போட்டாலும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இந்த மாதிரி படங்களுக்கு. சூப்பர் பாப். ஸோ இந்த க்வெஸ்சன் கேட்டவர் வந்து சங்கர் குமார். அண்ட் பிரவீனே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், லைக் அவர் வந்து உங்களை வந்து நீங்கள் தலைவர் ஃபேன்னு தெரியுது. ஸோ என்ன கேட்டிருக்காரு, நான் யாரோட ஃபேன்னு, நான் வந்து நிறைய பேர் ஒரு லிஸ்ட்டே சொல்லுவேன், அப்பப்போ ஜம்ப் அடிச்சுட்டே இருப்பேன். ஜனனிக்கு தலைவர் படமும் பிடிக்கும், ஃபஸ்ட் டே ஷோ பார்த்துருக்காங்க.
ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இல்லை ஃபஸ்ட் டே பார்த்துருக்காங்க. ஆமாம் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட் ஷோ போனதில்ல. இல்லாமல் நிறைய பேர் பிடிக்கும், விக்ரம் சார் பிடிக்கும், சூர்யா பிடிக்கும், தலை பிடிக்கும், ஆடி பிடிக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க நார்மலாக ஒரு மூவி லவர். ஆமாம். ஸோ இதை இந்த மாதிரி கேள்வியெல்லாம் பிரவீன் அவர் போட்டிருக்காரு. டெய்லி நம்ம ஷோவில் அதிகமாக பேசி பேசி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லி அவங்க தலைவர் இப்போ ஒரு பேங்க் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாப்போம். ஒரு ஃபேனோடையே நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுறது, இது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இதுக்கு. பட் சி என்ன ஆகும் என்னன்னா, லைக் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காரு, லைக் இந்த ஏஜ்லேயும் அவரோட ஒர்க்கில் இவ்வளோ கரெக்டாக இருக்காருங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு இன்ஸ்பைரிங்காக எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோதான் பாப், இந்த ரெண்டு க்வெஸ்சன் தான் இது இன்னைக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வர க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம அடுத்த இதில் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தான் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். டாடா பை டாட்.